வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெல்லி சுல்தான்ஸில் ரிமைனிங் பார்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஏற்கனவே துக்ளக் டைனாஸ்டியில் முகமது பின் துக்ளக் வரைக்கும் முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தோமா, இப்போ அவங்கள்லேருந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ முகமது பின் துக்ளக் வந்துட்டு இவரோட பீரியடுக்கு அப்புறமா இவரோட மகன் கூட வரணும்னு நினைக்க மாட்டார், இவரோட தம்பி தான் வரணும் அப்படின்னு நினைப்பார். ஓகேவா? இவரோட தம்பி யாருன்னா ஃபெரோஷா துக்ளக். இவங்க கூட பிறந்த தம்பிலாம் கிடையாது, இவங்களோட சித்தப்பா பையன் தான். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ஃபெரோஷா துக்ளக் தான் வருவார். இவர் வந்த உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா, முகமது பின் துக்ளக் பீரியடில் என்ன நடந்திருக்கும், அவர் வந்துட்டு வரி அதிகமாக இது பண்ணியிருப்பார், அதனால வந்துட்டு மக்கள் எல்லாம் பஞ்சத்தின் காரணமாக ஓடி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் தக்காவிங்கிற கடன் கொடுப்பாரு, அப்பயாச்சும் வந்து மக்கள் வந்து நல்லா இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா, வந்த உடனே இந்த தக்காவிங்கிற கடன்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அபாலிஷ் பண்ணுவார். இதுக்கப்புறம் என்னென்னா, எதனால் இந்த கடன் கொடுத்தாங்க, டேக்ஸ் தான் ப்ராப்ளம், அந்த டேக்ஸ் போட்டதுனால தானே பிரச்சனை வந்துச்சு, அப்போ டேக்ஸை நம்ம வந்து அபாலிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகரிக்கப்படாத டேக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த அங்கீகரிக்கப்படாத வரியை வந்து இவர் அபாலிஷ் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி இருந்தது மட்டும் இல்லாமல் கடனையும் அபாலிஷ் பண்ணிவிட்டு வரியும் அபாலிஷ் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு போர் எதுவுமே நடக்காமல் இந்த நாட்டை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பார். ஓகேவா? இந்த அங்கீகரிக்கப்படாத டேக்ஸ்லாம் அவர் வந்து அபாலிஷ் பண்ணார் இல்லையா, அப்படி அதை மட்டும் அபாலிஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலு விதமான டேக்ஸ் வந்து அவர் கொண்டு வருவார். அது என்னென்னு பார்க்கலாம். அது என்னென்னா, கரோஜ் டேக்ஸ். கரோஜ் அப்படின்னா விளைச்சல் எவ்வளோ வந்து மக்கள் விளைவிக்கிறாங்களோ அதில் பத்தில் ஒரு பங்கு வந்துட்டு அவங்க டேக்ஸாக பே பண்ணணும். அடுத்து பார்த்தோம்னா கம்ஸ். கம்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு போர், இப்போ ஏதாச்சும் போர் அதிகமாக நடக்கக்கூடாது அப்படின்னு அவர் நினைப்பார். இருந்தாலும் ஒருவேளை போர் நடந்துச்சு அப்படின்னா போரில் கைப்பற்றுறாங்க இல்லையா, அந்த கைப்பற்ற பொருளில் அஞ்சில் ஒரு பங்கை வந்து அவங்க டேக்ஸாக பே பண்ணணும். அதுதான் வந்துட்டு கம்ஸ். இது வந்து அரசர் போர் புரிதை பற்றி சொல்லலை, அங்கே இருக்கிற கீழே இருக்கிறவங்க யாராச்சும் ஏதாச்சும் ஒரு கைப்பற்றினாங்களா கூட அதில் அஞ்சில் ஒரு பங்கு வந்து அவருக்கு அவங்க வந்து டேக்ஸை தரணும். ஏன்னா ஒரு இப்போ எந்த ஒரு அரசர் இருந்தாலுமே அவருக்கு கீழே நிறைய கவர்னர்ஸை வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கவர்னர் இருக்கிறவங்க வந்துட்டு போய் கைப்பற்றினாங்கன்னா அதில் அஞ்சில் ஒரு பங்கு அவருக்கு டேக்ஸை தரணும். அதுதான் கம்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜெஷியா. ஜெஷியா டேக்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே முன்னாடியே பார்த்துருந்தோம் இல்லையா, குதுபுதீன் ஐபக் தான் ஃபஸ்ட்டாக கொண்டு வந்தார் அப்படின்னு. இது வந்து நான் முஸ்லீம்ஸ் மேலே போடுறது. ஓகேவா? நான் முஸ்லீம்ஸ் மேலேனா முக்கியமாக பிராமணர்கள் மேலே தான் போடுவாங்க. பிராமணர்கள் மேலாதனால இது வந்து தலைவரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டாக்ஸ். ஓகேவா? தலைவரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ முஸ்லீம் இல்லாதவங்க மேலே டாக்ஸ் போடுறாங்க. இப்போ முஸ்லீம்ஸ் மேலே டாக்ஸ் போடணும் இல்லையா, ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா அதுதான் ஜஹாத். ஜஹாத் அப்படிங்கிறது வந்து இஸ்லாமிய சடங்குக்கு போடுறது. இந்த மாதிரி ஹிந்துக்கள் மட்டும்தான் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, ஹிந்துக்கள் மேலே மட்டும்தான் நம்ம வந்து டேக்ஸ் போடணும் அப்படின்னு இல்லாமல் முஸ்லீம்ஸ் மேலேயும் டேக்ஸ் போட்டிருப்பார். அந்த இஸ்லாமிய சடங்குக்காக போடுவார், அதுதான் ஜஹாத். இந்த நாலு டைப் ஆஃப் டேக்ஸ் இல்லாமல் இன்னொரு புதுசாக ஒரு டைப் ஆஃப் டேக்ஸ், அது என்னென்னா நீர்ப்பாசன வரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த நீர்ப்பாசன வரியை ஃபஸ்ட்டு கொண்டு வந்த சுல்தான் யாருன்னா ஃபெரோஷா துக்ளக் தான். ஓகேவா? இப்போ நீர்ப்பாசனம்னா நீர்ப்பாசனத்துக்கு நிறைய விஷயம் பண்ணணும் இல்லையா, அதுக்கு என்னென்ன அவர் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தா 50 அணை கட்டியிருப்பார், டேம் சரியா 50 டேம் கட்டியிருப்பார், 150 கிணறுகள் வெட்டியிருப்பார், 100 பிரிட்ஜு, எல்லாமே நீர்ப்பாசனத்துக்காக. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1200 புதிய வகை தோட்டங்கள். நீர்ப்பாசனம் நல்லா இருந்தாலே நம்ம நிறைய விதமான இது விளைச்சலை ஏற்படுத்தலாம் இல்லையா, அப்போது இவங்க வந்து புதிய தோட்டத்தை வந்து 1200 புதிய தோட்டத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஒரு 30 தோட்டம் இவராக தோற்றுவிக்க மாட்டார், அலாவுதீன் கில்ஜி இருக்காங்க இல்லையா, அலாவுதீன் கில்ஜியோட ஒரு 30 தோட்டத்தை வந்து இவர் புனரமைச்சிருப்பார். ஓகேவா? இதுதான் வந்து நீர்ப்பாசனத்துக்காக பண்ணது. ஸோ நீர்ப்பாசன வரியை போட்ட முதல் சுல்தான் யாருன்னு கேட்டாங்கன்னா அது ஃபெரோஷா துக்ளக். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவர் மக்கள் நல்லா இருக்கணும்னு தானே நினச்சாரு, அந்த டேக்ஸ் அபாலிஷ் பண்ணார், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த கடனெல்லாம் அபாலிஷ் பண்ணிவிட்டு நான் புதுசாக நாலு வகையான டேக்ஸை போட்டாங்க இல்லையா, ஸோ மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாலு விதமான அமைப்பை ஏற்படுத்துவார். அது என்னென்னா அறக்கட்டளை, ட்ரஸ்ட்டு. ட்ரஸ்ட்னா தெரியும், நம்ம அங்கே போய் ஹெல்ப் கேட்கலாம், அவங்க நமக்கு நிறைய விதத்தில் உதவி செய்வாங்க. ஸோ இவங்களும் ஒரு ட்ரஸ்ட்டாக ஆரம்பிச்சிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வேலைவாய்ப்பு அமைப்பு. அங்கே மக்கள் வந்து நல்ல வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைவாய்ப்பு அமைப்பை ஏற்படுத்துவார். அப்புறம் திருமண அமைப்பு. வேலைவாய்ப்பு மட்டும் ஏற்படுத்தி கொடுத்தா போதாது, ஏழை மக்கள் இருக்காங்க, ஸோ அவங்களுக்குலாம் நம்ம இலவசமாக திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமண அமைப்பை ஏற்படுத்துவார். ஓகேவா? அதுதான் வந்து அதுக்கு பேர் என்னென்னா திவானி கிரம்மத் அல்லது திவானி கைரத். சரியா? திவானி கிரம்மத் அல்லது திவானி கைரத் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மருத்துவ அமைப்பு, ஒரு மருத்துவ அமைப்பும் ஏற்படுத்துவாங்க ஜிஹெச் மாதிரி, நம்ம போயிட்டு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் என்னன்னா தார் உல்ஃபா. ஓகேவா, தார் உல்ஃபா. இந்த பேர் மட்டும் டிஃப்ரென்ஸாக இருக்கும், எல்லாமே வந்து முஸ்லீம் நேமாக இருக்கிறனால அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கல்வியிலையும் நிறைய சீர்திருத்தம் அவர் பண்ணியிருப்பாரு. ஓகேவா, அறக்கட்டளை, அது இல்லாமல் வேலைவாய்ப்பு அமைப்பு, திருமண அமைப்பு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மருத்துவ அமைப்பு, கல்வியிலையும் நிறைய பண்ணியிருப்பாரு. கல்வியில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே ஆரம்ப பள்ளிக்கு தானே போவோம். ஸோ அவங்க பீரியட்லேயும் நிறைய ஆரம்ப பள்ளி இதை ஏற்படுத்தியிருப்பாங்க. அது பேர் என்னென்னா மக்தப். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டெல்லியில் மதராசாவை ஏற்படுத்துவார். மதராசா அப்படின்னாலே இப்போ இருக்கிற யூனிவர்சிட்டி மாதிரி ஒன்று தான். ஓகேவா, அப்போ இருக்கிறது இப்போ இருக்கிற யூனிவர்சிட்டிக்கெலாம் அப்போ பேர் என்ன சொல்லுவாங்க, மதராசா. மதராசானாலே கல்வி நிறுவனம் தான் பொருள், சரியா? அப்போது டெல்லியில் ஒரு மதராசாவை ஏற்படுத்துவாங்க. இது குறித்து ஃபரானி அப்படிங்கிற அறிஞர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஃபிக் மற்றும் குரான் உரைகள் அங்கே வந்து சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிக்னாலே குரான் தான். ஸோ அந்த குரான் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான இதுவுமே வந்துட்டு இந்த மதராசாவில் டீச் பண்ணாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுக்குறாரு. அப்புறமா கல்வியில் ஒரு பீரியடில் என்ன கொஞ்சம் இன்னும் நடந்திருக்குன்னா, இவரோட பீரியடில் தான் ராக் தர்பன் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து சமஸ்கிருதத்துலேருந்து பெர்ஷியனில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ யாரோட பீரியடில் ராக் தர்பன் அப்படிங்கிற நூலை வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபெரோஷா துக்ளக் பீரியடில் தான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவர் வந்து தன்னோட வரலாறை அவரே எழுதியிருப்பார். ஓகேவா, ஆட்டோபயோகிராஃபி. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் என்னென்னா பதுஹத் இ ஃபெரோஷாகி. ஓகேவா, ஃபதுஹத் இ ஃபெரோஷாகி. அப்புறம் இவரோட பீரியடில் ஒரு ஃபிசிக்ஸ் புக்கும் வந்திருக்கும், அது பேர் என்னென்னா இவரோட பேர்லேயே தான் வந்திருக்கும். ஓகேவா, குதுப் ஃபெரோஷாகி அப்படிங்கிறது ஃபெரோஷா பீரியடில் வந்த ஒரு ஃபிசிக்ஸ் புக்கு. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது வந்து படிப்பு சம்மந்ததுல தானே பார்த்துட்டு இருக்கோம், கல்விங்கிற தலைப்பில். ஸோ இவர் வந்து ஒரு கவிஞருக்கு ஆதரவு கொடுத்துருப்பாரு. அவங்க யாருன்னா ஜியா உல் பரணி. ஓகேவா, ஜியா உல் பரணி அப்படிங்கிற கவிஞருக்கு இவங்க ஆதரவு கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ரொம்ப முஸ்லீம்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஓகேவா, ஸோ முஸ்லீம்ஸ் தான் ரொம்ப உயர்ந்தவங்க, மற்றவங்கலாம் வந்து கொஞ்சம் இதானவங்க, ஆனால் மக்களுக்காக நிறைய பண்ணணும்னு நினைப்பாரு, ஆனால் முஸ்லீம்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைப்பாரு. ஓகேவா, ஸோ குரான்களில் எப்படி இருக்கோ அதைப்படி தான் அவர் வந்து சட்டத்தை போடுவார். அந்த சட்டத்தின் படி தான் எல்லோரும் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவார். தண்டனைகள் ஆனால் கம்மியாக தான் இருக்கும். இப்போ முஸ்லீம்ஸ் அப்படின்னு பார்த்தாலே கை கால் எடுக்கிறதுலாம் கூட ஈஸியான தண்டனையாக இருக்கும் இல்லையா, ஆனால் இதில் பார்த்தோம்னா தண்டனைகளை மட்டும் இவர் கம்மி தான் பண்ணியிருப்பார். இவர் முஸ்லீம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்ததை பார்த்துட்டு பிராமணர் ஒருத்தர் தெலுங்கு பிராமணராக இருந்திருப்பார். அவர் பேர் என்னென்னா கண்ணு. அவர் என்ன பண்ணுவார்னா தன்னை முஸ்லீமாக கன்வெர்ட் பண்ணிப்பார். என்ன, அப்போ முஸ்லீமாக கன்வெர்ட் பண்ணால் முஸ்லீம் நேமை மாற்றணும் இல்லையா, அப்போ கண்ணு அப்படின்றத தான் பேரை கான் இ ஜஹான் மக்பல் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றிப்பார். ஸோ இவர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறாரு, அவரோட மதத்தையே மாற்றி ரிலீஜியனே மாற்றி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரோஷாவுக்கு இவரை ரொம்ப பிடிச்சி போயிடும். அதனால் ஃபெரோஷா வந்து இவரை பிரைம் மினிஸ்டராக ஆக்கிடுவார். பிரைம் மினிஸ்டரை வந்து அவங்களோட இதில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வசீர்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட வசீராக பிரைம் மினிஸ்டராக இவங்களை வந்து ஆக்கிடுவாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவங்களோட பீரியடில் என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னா கர்ஹானா. கர்ஹானா அப்படின்னாலே அரண்மனைகள்னு அர்த்தம். ஸோ அந்த அரண்மனைகளுக்கு வந்து அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடிமைகள் அப்படிங்கிறது வந்து ஃபெரோஷா துக்ளக்குக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, நம்ம என்ன பார்த்தோம், போர்கள் வந்து இவர் கம்மியாக தான் இது பண்ணணும் அப்படின்னு நினச்சார் இல்லையா, ஆனால் இவர் ஒரு பீரியட்லையும் கொஞ்சம் சில அந்த போர் கிடையாது, ஒரு சில இடத்த கைப்பற்றிருப்பாங்க சரியா. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். பெங்காலில் வந்துட்டு முற்றுகை ஏற்றிருப்பாங்க. பெங்கால் போயிட்டு அங்கே இருக்கிற கவர்னர் தோற்கடிச்சு அதை முற்றுகை அடிச்சுட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒடிசா, ஒடிசாவில் பக்கத்துலேயே பெங்கால் பக்கத்துலேயே ஒடிசா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒடிசாவில் வந்துட்டு பூரி ஜெகநாதர் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று டெம்பிள் இருக்குது, இது ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். ஓகேவா, இந்த டெம்பிளை வந்துட்டு இவர் வந்து அழிச்சிருவார். ஓகேவா, இப்போ பூரி ஜெகநாதர் டெம்பிளை அழித்தவர் யாருன்னு கேட்பாங்க, அது யார் அப்படின்னா ஃபெரோஷா துக்ளக் தான். ஓகேவா, இதை இது அபாலிஷ் பண்ணது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ஜவாலமுகி ஆலய லைப்ரரி, அங்கே ஒரு கோயிலில் ஒரு லைப்ரரி இருக்கும், அந்த லைப்ரரியிலேருந்து 3500 புக்ஸை எடுத்துகிட்டு வந்துடுவார். 3500 புக்கை எடுத்துகிட்டு வந்து அவங்களோட அரசவையில் வச்சுப்பார். ஓகேவா, கல்விக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு, ஆனால் இந்த மாதிரி லைப்ரரியிலேருந்து நிறைய புக்ஸை போய் எடுத்துகிட்டு வந்திருப்பார். அப்புறம் பார்த்தோம்னா இவரோட பீரியடில் இராணுவ படையெடுப்பு அப்படின்னு ஒன்று நடந்துச்சுன்னா அது சிந்து மட்டும்தான், சிந்துவில் மட்டும்தான் இராணுவத்தோடு போய் படையெடுப்பு நடத்தியிருப்பாங்க. ஸோ அங்கே தோக்கிற வீரர்கள் எங்கெங்கெல்லாம் அவர் கைப்பற்றணும்னு போகிறாரோ அங்கே தோக்கிற வீரர்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா அடிமையாக்கிடுவார். அது மட்டும் இல்லாமல் இப்போ டேக்ஸ், 4 விதமான டேக்ஸ் அவர் போட்டிருக்கார் இல்லையா, அந்த டேக்ஸ் எல்லாம் யாரால் பே பண்ண முடியலையோ அவங்களுமே வந்து அடிமையாயிடுவாங்க. இவரோட பீரியடில் மொத்தம் எவ்வளோ அடிமைகள் இருந்துச்சுன்னு ஒரு குறிப்பு இருக்குன்னா 180,000 அடிமைகள் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா
இவரோட பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் பார்த்தோம் இல்லையா, அவர் தெலுங்கு பிராமணராக இருந்து தான் பேரை தன்னை வந்து முஸ்லீமாக கன்வெர்ட் பண்ணிட்டாருன்னு, அவருமே அடிமைகளை வச்சுருந்தாராமா. அவருக்கு எவ்வளோ அடிமைகள் இருந்தாங்கன்னா 2000 உமன் ஸ்லேவ்ஸ். பாருங்கள், பெண்களை கூட அடிமைகளாக அவங்க வச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்களால வரி செலுத்த முடியல அப்படின்னா அவங்களை வந்து அடிமைகளாக்கிடுறாங்க. இந்த மாதிரி அவரோட பிரைம் மினிஸ்டருக்கு 2000 அடிமைகள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அப்புறம் பார்த்தோம்னா ஃபெரோஷா துக்ளக் பீரியடில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது என்னென்னா 300 மேற்பட்ட நகரங்களை வந்து அவர் ஏற்படுத்தியிருப்பார், சிட்டிஸ். ஓகேவா, 300+ சிட்டிஸ் வந்து அவர் ஏற்படுத்தியிருப்பார். அதில் முக்கியமானது என்னென்னா ஃபெரோஷாபாத். ஓகேவா, அந்த ஃபெரோஷாபாத் வந்து இப்போ என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபெரோஷா கோட்லா, ஃபெரோஷா கோட்லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ இதுதான் வந்துட்டு ஃபெரோஷா துக்ளக் பீரியடில் நடந்தது. இப்போ ஃபெரோஷா துக்ளக் அப்புறம் யார் வந்திருப்பாங்க அப்படின்னா ஃபத்கான் அப்படின்னு ஒருத்தர் வந்திருப்பாங்க. இவங்களாம் ரொம்ப ஃபேமஸ் கிடையாது, ஒன்றுமே நடந்திருக்காது இவங்க பீரியடில் அவ்வளோவா சொல்கிற அளவுக்கு. ஓகேவா, இப்போ ஃபத்கானுக்கு அப்புறம் பார்த்தோம்னா கியாசுதீன் துக்ளக் ஷா 2 இவங்க வந்திருப்பாங்க. இவங்க இதுலேயுமே அவ்வளோவா எதுவும் நடந்திருக்காது. இவங்களுக்கு அப்புறம் அடுத்து வந்து பார்த்தோம்னா அபுபக்கர் வந்திருப்பாங்க. அபுபக்கர் ஷாவும் அதுமாதிரி பண்ணியிருக்க மாட்டார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லாஸ்ட்டாக வந்தவர் தான் நாசிர் உத்தீன் முகமது துக்ளக். ஓகேவா, இந்த நாசிர் உத்தீன் முகமது துக்ளக் பீரியட் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா டெல்லி சுல்தானேட்ஸ் வந்து கொஞ்சமாக அழி, இவங்க பீரியட்லலாம் அப்படியே கொஞ்சமாக இவங்கெல்லாம் பெருசாக எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, நாட்டை இலக்க தான் செஞ்சுருப்பாங்க. சரியா, அந்த மாதிரி கடைசியில் நாசிருதீன் முகமது துக்ளக் வரும்போது வெறும் டெல்லியிலையும் பஞ்சாப்ல மட்டும்தான் இவங்களோட ஆட்சி இருந்துகிட்ருக்கோம், துக்ளக்கோட ஆட்சி இருந்துகிட்ருக்கோம். ஸோ இவங்களோட தளபதி யார் அப்படின்னா படை தளபதி மல்லு இக்பால் அப்படின்னு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தரை எதிர்கொள்ளுவாங்க. ஏன்னா இவரோட பீரியட் இப்போ டெல்லி பஞ்சாப் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதையும் கைப்பற்றணும்னு சொல்லிட்டு உஸ்பெக்கிஸ்தான், இப்போ இருக்குல்ல கரண்டாக உஸ்பெக்கிஸ்தான் நாடு, அந்த உஸ்பெக்கிஸ்தான் கண்ட்ரிலேருந்து சாமர்கண்ட் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஓகேவா, இந்த பிளேஸை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவர் யாருன்னா தைமூர் அல்லது தாமர் லைன்னு அவங்கள சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த தைமூருங்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவங்க மேலே படையெடுத்து வருவார். இதையும் கைப்பற்றணும், டெல்லி பஞ்சாபாக கைப்பற்றணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நாசிர் முஹுத்தீன் முகமது துக்ளக்கும் தளபதி மல்லு இக்பாலும் சேர்ந்து இவங்க கூட சண்டை போடுவாங்க. ஆனால் இவங்களால ஜெயிக்க முடியாது, இவங்க தோற்றுருவாங்க. ஓகேவா, தைமூர் தான் வந்து ஜெயிப்பாங்க. தைமூர் ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா டெல்லியில் அந்த பஞ்சாப்ல அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த பாகிஸ்தான் அந்த பகுதியும் கொஞ்சம் கைப்பற்றிருப்பாங்க. இங்கெல்லாம் வந்துட்டு ஒரு கவர்னரை நியமிச்சுட்டு போவார். அப்புறம் இதுக்கப்புறம் வந்து இந்த துக்ளக் டைனாஸ்டி முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் சையத் டைனாஸ்டி ஆரம்பிக்கும், அதை பார்க்கலாம். ஓகேவா, இதுக்கப்புறம் பார்த்தோம்னா சையத் டைனாஸ்டி ஆரம்பிக்கும்னு சொன்னோமா. ஸோ சையத் டைனாஸ்டி, சையத் டைனாஸ்டியை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு புக் இருக்குது. என்ன புக் அப்படின்னா யாஹியா பின் அஹ்மத் சரிந்தி அப்படிங்கிறவர் எழுதின தாரிக்கி முபாரக் ஷாகி அப்படிங்கிற புக்கு. ஓகேவா, ஓகேவா, யாஹியா பின் அஹ்மத் ஷிரிந்தி அப்படிங்கிறவர் எழுதின தாரிக்கி முபாரக் ஷாகி அப்படிங்கிற பேர் வந்து முபாரக் அப்படிங்கிறது, முபாரக் ஷா அப்படிங்கிறவங்க சையத் டைனாஸ்டியில் வர ஒரு அரசர் வாங்கியிருப்பாங்க. ஸோ வந்து அவங்க பேரில் இருக்கிற புக்கு வந்துட்டு அவங்க டைனாஸ்டியை பற்றி சொல்லுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. முபாரக் பற்றி அகமத் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, முபாரக் பற்றி அகமத் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நான் நம்ம சொன்னல ஏற்கனவே இந்த தைமூர் வந்தார். தைமூர் வந்து அவங்கள தோற்கடிச்சிட்டு இவங்க வந்து அவங்க கவர்னர் இவர் வந்து உஸ்பெக்கிஸ்தான் இல்லையா, இந்தியாவில் இவர் கைப்பற்ற நடத்த பார்த்துக்கணுங்கிறதுக்காக ஒரு கவர்னர் நியமிச்சிட்டு போயிருப்பாருன்னு பார்த்தோமா. ஸோ அந்த கவர்னர் யாருன்னா பாகிஸ்தானோட முல்தான்லேயும், முல்தான் அப்படிங்கிறது கோல்டன் சிட்டின்னு சொல்லுவாங்க பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ அந்த பாகிஸ்தானில் இருக்கிற முல்தானையும் டெல்லியையும், ஓகேவா, இந்த ரெண்டு பிளேஸ்லேயும் ஒரு கவர்னராக ஒருத்தர் நியமிப்பார். யாருன்னா கிசிர்கான். கிசிர்கான் என்ன பண்ணுவார் அப்படின்னா 1414 சையத் டைனாஸ்டியை இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணுவார். அதான் சையத் டைனாஸ்டி. துக்ளக் அப்புறம் சையத் வருவாங்க. ஸோ இதனோட ஃபஸ்ட்டு அரசர் யார், இவர் தானே கவர்னராக இருந்தார், அப்போ இவர் தான் தோற்றுவிச்சார். கிசிர்கான் தான் ஃபஸ்ட்டு. கிசிர்கான் பீரியடில் ஒன்றும் நடந்திருக்காது அவ்வளோவா, இவர் தோற்றுவித்தார் அவ்வளோதான். சரியா, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவரோட மகன் வருவாங்க. இவரோட மகன் யாருன்னா முபாரக் ஷா. முபாரக் ஷா வந்ததுன்னா வந்தவுடனே என்ன நடக்கும்னா கோக்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனம் இருக்கும், கூர்க்கர்கள் இந்த கூர்காஸ்லாம் சொல்கிறோம்ல அது மாதிரி கோக்கர்கள்னு ஒரு இனம். அந்த இனத்தை வந்து தோற்கடித்தவர் யாருன்னா முபாரக் ஷா தான். அப்புறம் தோவா பகுதி நம்ம பார்த்தோம்ல, கங்காக்கும் யமுனாக்கும் இடைப்பட்ட பகுதியை வந்து தோவா பகுதின்னு சொல்லுவோம் சொல்லிட்டு, அந்த தோவா பகுதியை வெற்றி கொண்டவங்க யாருன்னு கேட்பாங்க, அதுவும் முபாரக் ஷா தான். இதுக்கப்புறம் முக்கியமாக முபாரக் ஷாவோட பீரியடில் என்ன நடந்திருக்கும்னா டெல்லி கோர்ட்டில் உயர்குடியினரை வந்துட்டு அனுமதிச்சவங்க. உயர்குடியினருங்கிறது இங்கே யாரை குறிக்கும் அப்படின்னா சுல்தானாக இருக்கிறவங்கள தவிர, தலைவர் தானே சுல்தான். இப்போ சுல்தான்களை தவிர மீதி இருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு உயர்குடியினர். அப்போ மீதி இருக்கிறவங்கன்னா அந்த பிராமணர்கள், அப்புறம் அவங்க முஸ்லீம்ஸ்லேயே கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல அவங்களெல்லாம் உயர்குடியினர்னு சொல்லுவாங்க. ஸோ ஹிந்துஸ் உயர்குடியினர்ஸில் வந்து பிராமணர்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்துட்டு
கோர்ட்டில் ஃபஸ்ட்டு அனுமதித்தவர் யார் அப்படின்னு சொன்னால் அவங்களெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்கல்ல, அவங்க மேலே ஜெசியா டேக்ஸ் போட்டு அவங்களெல்லாம் வந்துட்டு இதாக தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இவர் பீரியடில் தான் வந்துட்டு அவங்களெல்லாம் வந்துட்டு கோர்ட்லலாம் நியம் அனுமதிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முபாரக் பாத் சிட்டி அப்படிங்கிற ஒரு சிட்டியை இவர் தோற்றுவிச்சுப்பார். இப்படி ஃபெரோஷா ஃபாத்துன்னு சொல்லிட்டு ஃபெரோஷா வந்து ஒரு சிட்டியை தோற்றுவிச்சாரோ அதே மாதிரி இவருக்கு ஒரு ஃபேமஸ் என்னென்னா முபாரக் பாத் சிட்டி அப்படிங்கிறது தான். இது எங்கே இருக்குது அப்படின்னா யமுனை ஆற்றங்கரையில் இப்பொழுதுக்கு இருக்குது, ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முகமது ஷா வருவாங்க. யாருக்கு அப்புறம்? முபாரக் ஷாக்கு அப்புறம் முகமது ஷா. முகமது ஷா வந்து பீரியடாக இருக்கும் அவர் பீரியடில் இருக்கும்போது லாகூர் கவர்னராக ஒருத்தர் இருப்பார். சரியா, ப்ரெசண்டே பாகிஸ்தானில் இருக்கிற லாகூரில் ஒரு கவர்னர் இருப்பார், யாருன்னா பஹ்லுல் லோடி. இந்த பஹ்லுல் லோடி வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பஹ்லுல் லோடியும் முகமது ஷாவும் சேர்ந்து மாலவத்தை கைப்பற்றுவாங்க. ஸோ மாலவ மால்வா பிளேட்டோ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த மால்வா பிளேட்டோ எங்கே இருக்குது அப்படின்னா ப்ரெசண்டே மத்திய பிரதேஷில் இருக்குது, ஓகேவா? அந்த பகுதியை வந்து இவங்க ரெண்டு பேரும் கைப்பற்றுவாங்க. ஸோ முகமது ஷாக்கு மால்வாவை கைப்பற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது யார்? பஹ்லுல் லோடி. ஸோ பஹ்லுல் லோடிக்கு வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பட்டம் கொடுப்பாரு. அது என்னென்னா காணி காணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம், ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது யார் வந்திருப்பாங்கன்னா அலாவுதீன் ஆலம் ஷா. இவங்க தான் வந்துட்டு சையத் டைனாஸ்டியில் லாஸ்ட்டு, ஓகேவா? அலாவுதீன் ஆலம் ஷா வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிடுவார். ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு அவர் நல்லா ஹாப்பியாக இருப்பார், அவருக்கு பிடிச்ச இடத்துலலாம் போயிட்டு மனநிறைவோடு இருப்பார். ஸோ இவரை பற்றி ஒரு குறிப்பு சொல்லியிருப்பாங்க, யாருன்னா ஆப்ரஹாம் எராலி அப்படிங்கிறவங்க த ஏஜ் ஆஃப் வ்ராத் அப்படிங்கிற புக்கில் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா தானே பதவியை துறந்து முழு நிறைவோடு அதாச்சும் முழு மனநிறைவோடு வாழ்ந்த சுல்தான் யாருன்னா அலாவுதீன் ஆலம் ஷா மட்டும்தான். மித்தவங்க எல்லாருமே வந்துட்டு போர் புரியணும் நாட்டை கைப்பற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் இவர் மட்டும்தான் தனக்கு பிடிக்கல அப்படின்னதுமே ஆட்சியை கைவிட்டுட்டு போயிட்டு ரிசைன் பண்ணிவிட்டு போய் மனநிறைவோடு நினச்ச இடத்துக்கு போய் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல இது முகமது ஷா இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து பஹ்லுல் லோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ணியிருப்பார், கவர்னராக இருந்தவர் மால்வாவை கைப்பற்றது ஹெல்ப் பண்ணாருன்னு. ஸோ அடுத்து லோடி டைனாஸ்டி, இவர் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் அடுத்து யார் இருப்பாங்கன்னா லோடி டைனாஸ்டி ஸ்டார்ட் பண்ணிடுவார். இந்த லாகூரோட கவர்னராக இருந்த பஹ்லுல் லோடி. ஸோ இந்த பஹ்லுல் லோடியை பஹ்லால் லோடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஹ்லால் லோடி தான் முதன் முதலாக என்ன பண்ணுவார்னா தனக்குன்னு ஒரு அரியணை கொடுத்துருப்பாங்க. எல்லா அரசருமே அரியணையில் போய் அமர்றதுக்கு ரொம்ப ஆவலாக இருப்பாங்க, ஆனால் இவர் போயிட்டு அரியணையில் அமர மாட்டார். கம்பளம் கீழே விரித்து போட்டிருப்பாங்கல்ல துணி, அதில் வந்து தான் உயர்குடியினர்கள்லாம் உட்காரணும். சரியா, இவர் வந்து சேரில் உட்காரணும், மீதியெல்லாம் கீழே உட்காரணும். ஸோ அந்த அவங்களோட சேர்ந்து கம்பளத்தில் இவர் உட்காருவார். ஸோ உயர்குடியினர் மக்களோட மனநிறைவை தான் நல்ல ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பார். மக்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் நாட்டை நல்லா நடத்த முடியும் அப்படின்னு நினைப்பார். ஸோ ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அரியணையில் அமராமல் உயர்குடியினரோடு கம்பளத்தில் அமர்ந்தவர் யாருன்னு கேட்டால் அது பஹ்லால் லோடி, ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவரோட மகன் வருவாங்க. அவங்க யாருன்னா ஷிக்கந்தர் ஷாகி அல்லது ஷிக்கந்தர் ஷா ஷிக்கந்தர் லோடி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வேணாலும் சொல்லலாம், ஷிக்கந்தர் ஷாகி ஷிக்கந்தர் ஷா ஷிக்கந்தர் லோடி, ஓகேவா? இவர் வந்து ரொம்ப சமய வெறியர். இவர் என்னன்னா உயர்குடியினரை ஈக்குவலாக மதிக்கிறார். இவர் வந்து ஹிந்துஸ்னாலே இவருக்கு பிடிக்கவே பிடிக்காது, முஸ்லீம்ஸ் தான் உயர்ந்தவங்க அப்படின்னு நினைப்பார், ஓகேவா? இவரோட பீரியடில் தான் கொஞ்சம் வந்து அந்த சுல்தான்ஸோட ஆட்சி வந்து மறுபடியும் விரிவடைஞ்சிருக்கும். சரியா, முன்ன குறைஞ்சி ஃபஸ்ட்டு அதிகமாக இருந்திருக்கும், அப்புறம் மறுபடியும் குறைஞ்சிச்சின்னு பார்த்துருப்போம், இப்போ வந்து அதிகமாயிருக்கும். பஞ்சாப் டு பீகார், ஓகேவா? இப்போ பார்த்தோம்னா பஞ்சாப் டு பீகார் வரைக்கும் இவங்களோடது வந்து இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி இவங்களோட டைனாஸ்டி பார்க்கும்போது, யாரோட டைனாஸ்டி பார்க்கும்போது, இந்த லாஸ்ட்டாக வந்து நாசிர் உதீன் முகமது துக்ளக் துக்ளக்கோட லாஸ்ட் இதில் பார்க்கும்போது டெல்லியிலையும் பஞ்சாப்ல மட்டும்தானே அவங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னு பார்த்தோம். அப்போது மீதியை வந்து இங்கே நிறையா இடத்துக்கு வந்து பரப்புறவர் யாருன்னா ஷிக்கந்தர் ஷாகிய ஷிக்கந்தர் லோடி. மறுபடியும் வந்து ஆட்சியை வந்து விரிவுபடுத்தியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவங்களோட பீரியடில் ஆக்ரா தான் வந்து ரொம்ப ஃபேமஸான சிட்டியாக இருக்கும். ஸோ ஆக்ரா வந்து இவர் தலைநகரமாக ஆக்கிடுவார். எந்த ஒரு கல்ச்சர் ஈவெண்ட் நடக்கணும் அப்படின்னாலும் அது ஆக்ராவில் தான் நடக்கணும் அப்படின்னு இவர் நினைப்பார், ஓகேவா? அப்புறம் பார்த்தோம்னா இவர் சமய வெறியராக இருந்தாலும் கலை மற்றும் கல்விக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பார். ஸோ அப்படி என்ன கலை மற்றும் கல்வியில் இம்பார்ட்டன்ஸ் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். கலை மற்றும் கல்வி அப்படின்னு எடுத்துட்டோம்னா கலையில் பார்த்தோம்னா ஷெனாய் இசை அப்படிங்கிற ஒரு இசையை வாசிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இசை மேலே இவருக்கு இருந்த ஆர்வத்தின் காரணமாக இவரோட பேர்லேயே ஒரு இசை தொகுப்பு ஒன்று வெளியிட்டிருப்பாங்க, அதனால லஹஜட் இ ஷிக்கந்தர் ஷாகி இசை தொகுப்பு, ஓகேவா? அப்படின்ற ஒரு இசை தொகுப்பு வந்து இவரோட பீரியடில் வந்திருக்கும். கல்வியை பொறுத்த வரைக்கும் நிறைய சமஸ்கிருத புக்கை வந்து பெர்ஷியனில் மாற்றிருப்பாங்க. சமஸ்கிருதம்ங்கிறது நான் அப்போ இருந்த இந்தியாவில் இருந்த லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜில் இருந்து நிறைய புக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பெர்ஷியன் தானே அவங்களோட லாங்குவேஜ், பாரசீக மொழி, ஓகேவா? முஸ்லீம்ஸோட மொழி வந்து பாரசீக மொழி. ஸோ அந்த பாரசீக மொழியை தான்
பாரசீக மொழியில மாத்திருப்பாங்க. ஓகேவா, சுல்தானேட்ஸோட லாங்குவேஜ் வந்து பெர்ஷியன், அதில் மாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லாஸ்ட்டாக வந்தவர் யாருனா இப்ராஹிம் லோடி. இவர் தான் லாஸ்ட் லோடி டைனாஸ்டியில். இவரோட வந்துட்டு டெல்லி சுல்தானேட்ஸே முடிஞ்சிருவாங்க. இவருக்கு வந்து சகிப்புத்தன்மையும் கிடையாது, ஒருத்தவங்களுக்கு ஒன்று விட்டு கொடுக்கணுங்கிற மனப்பான்மையும் இவருக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது. உயர்குடியினரெல்லாம் அடிமைப்படுத்திட்டே இருப்பாரு. ஸோ இவரோட பீரியட்ல யார் இருப்பாங்க அப்படின்னா தௌலத்கான் லோடி, பஞ்சாபோட கவர்னராக தௌலத்கான் லோடி இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மகன் இருப்பாங்க, அவங்க யாருன்னா தில்வர்கான் லோடி. இந்த தில்வர்கான் லோடியை வந்துட்டு ரொம்ப அடிமைப்படுத்துவார், உயர்குடியினரை அடிமைப்படுத்துவார்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ தில்வர்கான் லோடியை இவர் அடிமைப்படுத்தினால அவரோட அப்பா யாரு, தௌலத்கான் லோடி. அவங்களுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடும். கோபம் வந்துட்டு யார்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க அப்படின்னா, இப்போ ஆப்கானிஸ்தான் நாடு இருக்கு இல்லையா, அந்த ஆப்கானிஸ்தானோட கேபிட்டல் என்ன, காபூல். ஸோ அந்த காபூலோட மன்னராக யார் இருப்பாங்கன்னா பாபர் அப்படிங்கிறவர் இருப்பார். ஸோ பாபர் கிட்ட போய் ஹெல்ப் கேட்பார், இப்படி வந்து என் பையனை வந்து இது பண்ணுறாங்க, ஸோ நீங்கள் வந்து இப்ராஹிம் லோடியை வந்து எப்படியாச்சும் தோற்கடிச்சு என் பையனை வந்து மீட்டு கொடுங்க, அவங்கள ரொம்ப அவமதிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1526 பாபர் வருவார். ஓகேவா, பாபர் இந்தியாவுக்கு படையெடுத்து வந்து இப்ராஹிம் லோடியை தோற்கடிப்பாரு. இது எங்கே நடக்கும்னா பானிபட் அப்படிங்கிற இடத்துல நடக்கும். இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பானிபட் போர்னு சொல்லுவாங்க 1526. ஸோ இதன்படி வந்துட்டு லோடி டைனாஸ்டி முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் வந்து முகலாயர்கள், பாபர்லேருந்து முகலாயர்கள் டைனாஸ்டி, முகல்ஸ் எம்பையர்ஸ் வந்துருவாங்க. ஸோ அவங்க டைனாஸ்டியாக ஸ்டார்ட் ஆகும். இவ்வளோதான் வந்துட்டு டெல்லி சுல்தானேட்ஸ். இதுக்கப்புறமா பார்த்தோம்னா டெல்லி சுல்தானேட்ஸில் யார் யார் வந்தாங்க, எத்தனை டைனாஸ்டி இருந்துச்சுன்னு பார்த்துட்டோமா. ஸோ அவங்களோட நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட்.